Hi friends, good evening. So இன்னைக்கு வந்து vlog வந்து ஈவினிங்ல இருந்து எடுக்கிறேன். சோ இது வந்து ஆக்சுவலி இன்னைக்கு மார்னிங்ல இருந்து கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். ஸோ கார்டனில் வந்து நிறைய ஒர்க் இருந்துச்சா, ஏன்னா வந்து இந்த புதுசாட்டு வந்து வளரக்கூடிய செடிக்கு வந்து பந்தல்லாம் போட வேண்டியிருந்துச்சு. அதனால அந்த ஒர்க்கில் ஃபுல்லாக பிஸி ஆனதுனால நான் விலாகே எடுக்கல. அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு அப்புறம் தான் நாளைக்குள்ளே விலாகை எடிட் பண்ணுவோன்னு உட்காரும்போது தான் ஐயோ விலாகே இல்லை, சுத்தமாக ஒரே ஒரு ஷாப்பிங் ஹால் மட்டும்தான் இருக்குது, அதனால விலாக் இல்லை. சரி ஓகே, அப்போ ஈவினிங்க்கு மேலே ஒரு ஈவினிங் ரொட்டீன் மாதிரி எப்படியும் நான் இன்றைக்கி வந்து ஒரு கேக் பேக் பண்ணலான்ட்ருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து ஹனி கேக், பேக்கரி ஸ்டைல் ஹனி கேக் கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, ஸோ ஹனி கேக் பேக் பண்ணுன்றிருந்தேன். ஓகே, அந்த விலாகே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈவினிங்க்கு மேலே கேமரா எடுத்திருக்கேன். மணி 6:00, செடிக்கு வந்து தண்ணி எல்லாமே ஊற்றிட்டு எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிஷ் வாஷர் ஆன் ஆஃப் ஆகிடுச்சு, அதை வந்து அன்லோட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வேலை. ஸோ இன்றைக்கி அந்த கேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நிமிஷம். ஸோ இங்கே பார்த்திங்களா, நம்ம மிக்சி ஜார் வந்து வச்சோம்னா இப்படி தண்ணி இதில் தேங்கும். ஸோ இது வந்து நான் பிளேடு இருக்கிறது வைக்க மாட்டேன், இது வந்து ஜூஸர் ஜார்னால வச்சேன். ஓகே, ஸோ நான் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு, அதுக்கிடையில் இந்த கேக் நம்ம பண்ணுறதுக்கு இடையில நான் வந்து ரொம்ப மாதம் முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 2 months இருக்கும்னு நினைக்கிறேன், 2 months முன்னாடி எடுத்த ஒரு வீடியோவோட கிளிப் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது என்னென்னா வந்து அஞ்சனாவோட குழந்தைக்கு வந்து 2 months முன்னாடியே நான் வந்து ஒரு ஷாப்பிங் மாதிரி பண்ணேன் ஆன்லைனில். ஸோ அந்த வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ பேபி பிறந்ததுக்கப்புறம் அப்லோட் பண்ணலான்னு அந்த கிளிப் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அதை இப்போ அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம கேக் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு குட்டி பேபி ஷாப்பிங் ஹால். ஸோ அந்த வீடியோ நான் எப்போ போடுவேன்னு ஆக்சுவலி எனக்கு தெரியாது, ஆனால் நான் இது வந்து அட்வான்ஸாகவே வாங்கியாச்சு, ஏன்னா வந்து பேபி பிறக்க முன்னாடி வாங்கிட்டேன். ஆனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எப்போ வரும்னே எனக்கு தெரியாது, ஏன்னா பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஷேர் பண்ண முடியும். ஸோ ஆனால் ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இங்கே பாருங்கள் இந்த குட்டி ட்ரெஸ்ஸு பாருங்கள், என்னவோ அழகாக இருக்குது. தம்மா துண்டு 0 to 1 month ராம்பர்ஸு. ஸோ இது வந்து செட் ஆஃப் 3 வரும். ஸோ இது ஒன்று, இங்கே பாருங்கள் இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன். அதுக்கப்புறம் இது வந்து பேபி நாப்பி வாங்கினேன், இதுவும் வந்து செட் ஆஃப் த்ரீ தான் நினைக்கிறேன். பேபி ஹக் பிராண்ட் இல்லை, செட் ஆஃப் ஃபைவ். ஸோ இதில் வந்து ரெண்டெண்ணம் வாங்கினேன் நான். இது ஒரு கலர்டு, இது வந்து பிளெயின் ப்ளூ. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு குட்டி கேப்பு. ஸோ எல்லாமே நான் ரேப்பிங்லேருந்து எடுக்கவே இல்லை, ஏன்னு பார்த்தீங்கன்னா அழுக்காயிடக்கூடாதுல்ல அதனால். அதுக்கப்புறம் இதுவும் அதே 1C செட்டில் லைட் கலர்ஸ் செட் ஆஃப் 3. இது வந்து அந்த வாஷ் கிளாத்துன்னு சொல்லுவோம்ல, ஸோ எல்லாமே ரொம்ப டைட்டாக பேக் பண்ணி தந்திருக்காங்க. இதை பாருங்கள் குட்டி குட்டி சாக்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து ஆக்சுவலி பேபி வைக்கக்கூடிய அந்த பிளெயின் ஒயிட் கிளாத் உண்டுல்ல, ஸோ அது. தென் ஒரு பிளாங்கெட் வாங்கினேன் இந்த பேட்டர்னில். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் சில ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது இன்னும் வரல. இதுவும் வந்து தொப்பி, செட் ஆஃப் 2 தொப்பி, குட்டி தொப்பி. இதெல்லாம் தான் நான் வாங்கினது, இன்னும் வாங்கினேன், அது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே, ஸோ பேபிக்கு வாங்கின செகண்ட் செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்துடுச்சு. காணிடாத ஆமாம். ஸோ இது வந்து கார்ட்டர்ஸ் பிராண்டோட ட்ரெஸ்ஸு, ராம்பர்ஸ் தான் ஃபுல்லாமே நான் வாங்கினேன். ஆமாம், அது பெருசு. ஸோ இந்த பிளாங்கெட் வாங்கினேன், இது ஒரு ஸோ இந்த பிளாங்கெட் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு சென்டிமெண்டல் பிளாங்கெட் மாதிரி, ஏன்னா மகா பிறந்தப்பவும் சரி. என்னடா போகலாம் அதை உனக்கு இல்லைடா பேபிக்கு. ஓகே, ஸோ இந்த பிளாங்கெட் பற்றி சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த பிளாங்கெட் வந்து மகா பிறந்தப்பவும் சரி மகி பிறந்தப்பவும் சரி சதீஷ் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தது இந்த மாதிரி ஒரு பிளாங்கெட்டு தான். இன்னுமே அது மகாவும் மகியும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் அதே மாதிரி அஞ்சனாக்கும் ஒன்று வாங்கினேன் நான். ஸோ இந்த பிளாங்கெட் இது நான் ஒரு கைடு, ஐயா அப்படி பிக்காதடா, அது பேபிக்கு வை, அப்படி பிக்கக்கூடாது நீ, அது கொடுக்கறதில்ல அதில் வை, மிஸ் ஆயிரும்.
ஸோ இங்கே பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் பிளாங்கெட்டு, ஒரு வார்ம் பிளாங்கெட் ஏசியில் அதிலெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வைங்க ரெண்டு பேரும், பேபி ட்ரெஸ்ஸை இது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இதை பாருங்கள், இதுவும் ஒரு கார்ட்டர்ஸோட ராம்பர்ஸ். இது வந்து என்னன்னா, நான் ஏன் இந்த ரெண்டு வாங்கினேன்னா குளிடா, இது வந்து ஜிப் அப். ஸோ யூஸ்வலாக ராம்பர்ஸ் வந்து பட்டன் வச்சுருக்கோம்ல, பட் இந்த இது வந்து ஜிப் மாதிரி வரும், அதனால ஜிப் அப் ராம்பர்ஸ். அதுக்கப்புறம் ஆமாம் அது கூட பற்றியா, நீங்கள் பிக்கக்கூடாது, சாக்ஸ் எல்லாம் பிக்கக்கூடாது. ஸோ ரெண்டு குட்டி ஒயிட் சாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு தொப்பி, இது வந்து இந்த காதும் மறையக்கூடிய மாதிரி ஒரு தொப்பி வாங்கினேன். ஓகே அவ்வளோதான் கொடு. ஆமாம் அந்த ஹேட் வாங்கினேன், பட் அது ரொம்ப பெருசு, அது மகாது தான் கரெக்டாக இருக்கும், அதனால் இங்கே பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த பிளாங்கெட் வந்து இந்த ஒரு பவுச்சில் வந்து ஒரு பேக் மாதிரி ஒரு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் செகண்ட் செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது இன்னும் வரல, அது வந்தோடனே காணிக்கிறேன். ஸோ டிஷ் வாஷர்லேருந்து எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து வெளியே வச்சுட்டேன், இப்போ அதை அதுக்கு அதுக்கு இடத்துல வந்து வைக்கணும். இதுவே பெரிய வேலை. ஆனால் டிஷ் வாஷர் இருக்கிறது வந்து நான் வந்து இதே சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து எனக்கு கை கொடுக்கும் என்ன சார் அம்மாட்டெல்லாம் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டிஷ் வாஷர் தான் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஏன்னா வந்து அது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து டிஷ் வாஷர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டமே கிடையாது. உங்களுக்கு வந்து டிஷ் வாஷர் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து இடம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து என்ன சொல்கிறதுக்கு, நம்ம விமென்ஸ் வந்து வீட்டில் வந்து குக்கிங் பண்ணி நம்ம தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் எல்லாமே நம்ம தான் ரெடி பண்ணுவோம். அப்போ பாத்திரமும் இருக்கும்போது ஃபுல்லாகவே கிச்சன்லேயே இருந்து ஃபுல்லாமே இது கூடயே கிச்சன்லேயே இருந்து கழுவிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ நமக்குன்னு ஒரு டைம் கிடைக்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு இது மாதிரி ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு இது மாதிரி புரியுதில்ல, ஹெல்ப் பண்ணுறது நமக்கு, நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்பர் மாதிரி. ஓகே ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டிஷ் வாஷர் வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 நான் வந்து கிரேட்ஃபுல் இந்த டிஷ் வாஷருக்கு. ஸோ நான் வந்து இந்த வீட்லேயே நாங்கள் வாங்கினதில் உருப்படியான்னு சொல்லதில்ல பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா வந்து டிஷ் வாஷர் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ரெசிபி வந்து நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணேன். இந்த ரெசிபி இங்கே பாருங்க, இந்த கேக் தான். ஸோ என்னோடய ரெசிபியை தான் நான் வந்து பார்த்துட்டு பண்ணுறேன். பேக்கரி ஹனி கேக் அப்படின்னு yummytummyaarthi.com அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெசிபி எடுத்து நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ 100 கிராம் வந்து பட்டர் வந்து வச்சுருக்கேன். கேக் வந்து இந்த பேக்கரி ஹனி கேக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, நீங்கள் நினைக்கிறத விட பேசிக்கான ஒரு வெனிலா கேக் தான் இப்போ நம்ம பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 100 கிராம் சாஃப்ட் பட்டர் வச்சுருக்கேன், அதில் வந்து 1/2 கப் சுகர் ஆட் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ். ஓகே ஸோ இப்போ இந்த 3 நல்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவோ, யூஸ்வலாக ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணுங்கள், அப்போ கேக் வந்து நல்லா ஃப்ளஃபி ஆகும். பட் நான் வந்து இன்றைக்கி அந்த மூடில் இல்லை, அதனால் இன்றைக்கி நான் வந்து சாதா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே கேக்குக்கு எல்லாம் வந்து அன்சால்ட்டட் பட்டரே யூஸ் பண்ணுங்கள். சால்ட்டட் பட்டர் வந்து உங்களுக்கு கேக்கை வந்து ஓவர் சால்ட்டி ஆக்கிரும், அதனால தான். ஸோ நம்ம கேக் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 2 எக்கு. ஸோ நீங்கள் எக்கு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், 1/4 கப்பு போல் தயிர். ஸோ ஃபஸ்ட்டு 1 எக் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் எக் மிக்ஸ் ஆனவுடனே செகண்ட் எக். ஓகே ஓகே ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட போகிறோம். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, கேக் வந்து அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும். 1 கப் வந்து மைதா மாவு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுடுறேன். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து யூஸ்வலாக நீங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸோடு மிக்ஸ் பண்ணி போடலாம், பட் நான் இந்த மாதிரியே போடுறேன். பட் நீங்கள் மைதா மாவில் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 பிஞ்சு சால்ட்டு. ஓகே
ஸோ இப்போ இந்த பேக்கிங் பவுடரையும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இப்போ ஒரு கப் மைதா மாவு போட போகிறோம். ஸோ நான் ஒரு அரை கப் போட்டுட்டேன், இப்போ இன்னொரு அரை கப்பு. ஸோ ஒரு கப் மைதா மாவு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து ஜென்டிலாக இப்படி ஃபோல்ட் பண்ணி விடணும். ஸோ பேட்டர் வந்து கொஞ்சம் செமியாக இருக்கணும், அதனால் நான் வந்து ஒரு கால் கப்பு பால் வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். ஓகே, ஸோ இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கீழே வந்து அந்த கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி விட்றேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து கேக் பேட்டரில் ஒரு கால் கப் எக்ஸ்ட்ரா பால் ஆட் பண்ணுறேன். ஸோ பேட்டர் வந்து எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம வந்து கேக் பேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேலே வந்து கிராக் ஆகும். ஸோ எனக்கு வந்து இது வந்து நல்ல டால் ஆட்டு பேக்கரியிலலாம் இருக்கிற மாதிரி வேணும், அதனால நான் டோட்டல் ஆட்டு அரை கப்பு பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அரை கப்புக்கு கொஞ்சம் குறவாட்டு இல்லை, கரெக்டாக அரை கப்பு. ஓகே ஓகே, இப்போ பாருங்க நான் வந்துட்டேன்டா. ஸோ பேட்டர் வந்து இப்படி கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ உங்களுக்கு ரைஸ் ஆகும்போது கிராக் ஆகாது, ரொம்ப திக்காக பேட்டர் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மேலே பொங்கும்போது கிராக் ஆகிடும் அந்த இது. ஏன்னா வந்து ஏன் கிராக் ஆகும்னு சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு சின்ன கேக் பேனில் தான் பேக் பண்ணுறேன். ஏன் அப்படி பண்ணுறேன்னா, எனக்கு வந்து கேக்கோட ஹைட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும், இந்த ஹைட் வேணும். நீங்கள் வந்து பெரிய கேக் பேனில் ஊற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து ரொம்ப தின்னாக ஷாலோவாக வரும். ஓகே, புரியுதுல நான் சொல்கிறது, அதனால தான் நான் வந்து பேட்டரை வந்து கொஞ்சம் லூஸாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கேக் பேனில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன், அதனால் நான் வந்து ஆயில் எதுவுமே தடவலை, உங்களுக்கு ஒட்டாமல் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து சரிங்க பாருங்க, இப்போ ஸ்மூத்தாக ஹாஃப் வரைக்கும் வந்திருக்கும். எப்போவுமே வந்து கேக் பேனில் அரை ஹாஃப் தான் ஃபில் பண்ணும், கொஞ்சம் வேணால் ஹாஃப்க்கு கூட ஃபில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிராக் வராமல் பேக் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இப்போ வந்து பேட்டரும் வந்து கொஞ்சம் தின்னாக தானே இருக்குது, அதனால் நான் இந்த சின்ன கேக் பேனில் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு வந்து இந்த பேட்டர் வந்து பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறதுனால நல்லாவே ரைஸ் ஆகும். ஓகே, அதனால் நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஹைட் வரும். ஸோ இது வந்து கிராக் வராமல் பேக் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணிடுவோம். 180 டிகிரி செல்சியஸ் அவனில் வச்சு 20-25 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், அவ்வளோதான் பேக் பண்ணி எடுத்துருவோம். ஸோ அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேக் பேனை ஒரு நிமிஷம் இதை செட் பண்ணிவிட்டு, ஸோ கேக் எப்போவுமே சென்டர் ரேக்கில் வச்சு பேக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு 25 மினிட்ஸ் செட் பண்ணுறேன். டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் ஆகலாம், குறவாகவும் ஆகலாம், ஒவ்வொருத்தவங்களோட அவனை பொறுத்து. பட் கேக் பேனை சென்டர் அவனில் சென்டர் ரேக்கில் வச்சு பேக் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், நம்ம கேக் வந்து டோட்டலாக வந்து 35 மினிட்ஸ் பேக் ஆச்சு. ஸோ நல்ல பயங்கர சாஃப்ட்டு. ஸோ இதை அப்படியே விட்டுருவோம், கூல் ஆகட்டும், ரொம்ப கூல் ஆகணும்னு இல்லை. ஸோ இது கூல் ஆகிற டைமில் நம்ம வந்து அந்த கேக்குக்கு மேலே உள்ள சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த சாஸ் வந்து நீங்கள் வந்து ஜாம் கேக் வந்து சாப்பிட்ருக்கீங்க, ஜாம்லேயே ஹனி ஜாம் கேக் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த கேக்குக்கு மேலே ஒரு ஜாம் லேயர் இருக்கும். அப்புறம் வந்து கேக் வந்து நல்லா சிறப்பியாக ஒரு சாஸ் மாதிரி ஊற்றிருப்பாங்க, மேலே வந்து கோகோனட் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த ஜாம் சிரப் வந்து இப்போ பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் இருக்குல்ல, ஒரு கால் கப்பு போல் கூடவே நீங்கள் போட்டுக்கலாம், ஒரு அரை கப்பு அளவுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது பத்தாது, நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இது வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான், உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஜாஸ்தியாக வச்சுக்கலாம், குறவாக வேணும்னு நினச்சிங்கன்னா குறவாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு அரை கப் ஜாம் போட்டிருக்கேன், இதில் வந்து ஒரு ஒரு கால் கப் வரைக்கும் சுகர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் கப் வந்து தண்ணி. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம். ஸோ இதை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த ஜாம் வந்து உருகி இது வந்து ஒரு சாஸ் மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சிரப் வந்து கொதிச்சாச்சு, அந்த ஜாம் வந்து ஃபுல்லாமே வந்து மெல்ட் ஆகணும். ஸோ இது வந்து பெஸ்டோ,
நான் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிரப் குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் மல்டி டாஸ்க் பண்ணேன். கார்டனில் வந்து பேசல் இருக்குல்ல, ஓவர் ஃப்ளோ ஆகுது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, அவ்வளோத்தையும் ப்ரூன் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கட் பண்ணி பெஸ்டோ வந்து பண்ணேன். ஸோ இந்த பேசல் பெஸ்டோ ரெசிபி வந்து, பெஸ்டோங்கிறது வந்து நீங்கள் என்னோடய சேனல் வந்து பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், நான் ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு பேசல் பெஸ்டோவும் பெஸ்டோ பாஸ்தாவும் செஞ்சு காமிச்சிருந்தேன். ஸோ இது வந்து பேசல், பாதாம், ஆலிவ் ஆயில், கார்லிக்கு, சால்ட்டு, அவ்வளோதான், லெமன் ஜூஸ். இவ்வளோத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இதை ஒரு பாட்டிலில் வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பாஸ்தா நல்லா வேக வச்சுட்டு ஸ்பெகதியாக இருக்கலாம், எந்த பாஸ்தா வேணாலும் வேக வச்சு இந்த சாஸை டாஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அவ்வளவு பேஸ்லையும் பறச்சு இந்த மாதிரி பெஸ்டோ செஞ்சு உள்ளே வச்சிட போகிறேன். இது பீஸாவுக்கு கூட நீங்கள் ஸ்ப்ரெட் ஆட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட சிரப் வந்து இங்கே கொதிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ மீன்வைல் நான் வந்து பெஸ்டோ எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னு காணிக்கிறேன். ஒரு க்ளீனான கிளாஸ் ஜார் எடுத்துக்கோங்க. ஸோ இது பெஸ்டோ மட்டும் இல்லை, புதினா அந்த க்ரீன் சட்னின்னு உண்டு இல்லை, அது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், பெஸ்டோ ஃபுல்லாக ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ இதில் டாப்பில் வந்து ஆலிவ் ஆயிலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆயில் டாப்பில் வந்து ஒரு லேயர் வரணும். ஓகே, அந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீசரில் வைக்கலாம், பட் ஃப்ரிட்ஜ்லேயே உங்களுக்கு 10 நாள் வரைக்கும் இருக்கும். ஆனால் எப்போவுமே ஆயில் வந்து மேலே இருக்கணும், அப்போ தான் இது வந்து ப்ரிசர்வ்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நம்மளோட பெஸ்டோ வந்து ரெடி. இதை நான் பீஸாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ்தாவுக்கு, சாண்ட்விச்சுக்கு மேலே தடவுறதுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த ரெசிபியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை. ஸோ இந்த சிரப் இருக்குது தெரியுமா, இந்த கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ நம்மளோட சாஸை பார்த்துருங்க, கன்சிஸ்டன்சி லிக்விடாக தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இதில் வந்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட். ஸோ இது வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கும், கொப்பரை இருக்குல்ல அதுதான். இதில் வந்து கொஞ்சத்தை வந்து நான் இந்த சாஸில் போடப்பேன், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கோகோனட் போட்டோன்னு அந்த ஒரு ஃப்ளேவர், கோகோனட்டோட வாசனை வந்து சூப்பராக வரும். கொஞ்சம் வந்து டாப்பிங்க்கு வந்து வைக்க போகிறேன். ஸோ மிச்சத்தை எல்லாத்தையும் இதில் போட்டுருப்பேன். ஓகே, ஸோ உங்களுக்கு கோகோனட் வந்து ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், இல்லைன்னா குறவாக போட்டுக்கலாம். நான் இவ்வளோண்டு மட்டும் டாப்பிங்க்கு வச்சுக்க போகிறேன். மொத்தமாக ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்திருப்பேன், டெசிகேட்டட் கோகோனட்டு. ஸோ இப்போ வந்து இந்த சாஸை நம்மளோட கேக்குக்கு மேலே ஊற்றிடலாம். ஸோ சாஸ் வந்து ஹாட்டாக இருக்குது, கேக் வந்து வார்மாக இருக்குது. ஸோ அந்த கேக் வந்து அந்த சிரப்பை வந்து அப்படியே ஸ்லோவாக அப்சர்வ் பண்ணிடும் ஃபுல்லாட்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு லெவலாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டாப்பை கூட லைட்டாக கட் பண்ணிக்கலாம், பட் நான் அதை பற்றி ஒரி பண்ண போகிறதில்ல, ஏன்னா வந்து ஹோம்மேட் வந்து இந்த மாதிரி ரஸ்டிக்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சிரப் ஊற்றியாச்சா, இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறோம். ஒரு 2 hours நல்லா செட் ஆகட்டும், அந்த டைமில் இந்த கேக் வந்து அந்த சிரப்பை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். ஸோ டாப்பிங்க்கு வந்து மேலே வந்து ஒயிட் கோகோனட் போட போகிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது செட் ஆனோன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து டெசிகேட்டட் கோகோனட் எங்கே வாங்குவீங்கன்னு கேட்பீங்க. ஸோ நான் எப்போவுமே டெசிகேட்டட் கோகோனட் வந்து அமேசானில் தான் வாங்குவேன். ஸோ 1 kg பேக்கெட்டாக வாங்கி இதை வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். 2 அணம் வந்து நான் எப்போவுமே வச்சுருப்பேன் ஃப்ரீசரில். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெசிகேட்டட் கோகோனட், அப்புறம் இந்த பேங்கோ பிரெட் க்ரம்ஸ், அதுக்கப்புறம் இந்த கோகோனட் ஷ்ரெட்டட் கோகோனட்னு, இதுவும் ஷ்ரெட் பண்ணி ட்ரை பண்ண கோகோனட். ஸோ இது எல்லாமே நான் 1 kg பேக்கெட்டாக வாங்கி வைப்பேன். பல்க்கில் வாங்குறது வந்து பல்காட்டு வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து
ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா கெட்டே போகாது, ஒரு வருஷம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா தேவைப்படும் போது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் செக் பண்ணிக்கோங்க. வந்து 1 hour ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ இப்போ வந்து அன்மோல் பண்ணிடலாம். ஸோ இந்த சிரப்பை வந்து இந்த கேக் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த கேக்குக்கு நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்படி பார்ச்மெண்ட் பேப்பரை பிடிச்சி நீங்கள் தூக்கிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம் கேக்கை. நான் வந்து இப்படி நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ண போகிறேன். ஓகே, அவ்வளோ ஜூஸியாக இருக்குது, அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ பிளேட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ கேக்கை வந்து சர்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ மாய்ஸ்டாக அந்த சிரப் வந்து உள்ளே வரைக்கும் இறங்கி டாப்பில் வந்து கோகோனட் ஜாமு எல்லாம் சேர்ந்து அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது. ஓகே, நான் இப்போ வந்து நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். சதீஷுக்கு வந்து ஹனி கேக் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுதானே, எப்படி இருக்கு? டேஸ்ட் பாரு, நீ தான் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இது வந்து நம்ம சின்ன வயசு கேக்கு கிட்டத்தட்ட. ஸோ ரொம்ப நாஸ்டால்ஜிக்கான ஒரு ரெசிபி. சின்ன வயசில் வந்து ஹனி கேக், நான் இதெல்லாம் தேன் கேக்கு சீனி, அது என்னன்னு சொல்லுவாங்க, இது ஹனி கேக்குன்னு தான் சொல்லுவாங்களா, இது வேறு தான் நேம் உண்டா? ஓகே, ஸோ இங்கே பாருங்க அவ்வளோ மாய்ஸ்டு. இந்த சென்டர் பீஸை காணிக்கிறேன். ஸோ கேக் வந்து அந்த சிரப் வந்து அந்த கேக்கில் வந்து அப்படி இறங்கி சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நான் கீழே வந்து கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் செக் பண்ணால் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னோடய ரெசிபி சேனலில் போய் பார்க்கலாம், யம்மி டம்மி ஆர்த்தி ரெசிபிஸ் தமிழ். ஸோ அதில் வந்து இந்த ஹனி கேக்கோட ரெசிபி மட்டும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அதில். ஓகே, ஸோ வ்ளாக் இல்லாமல் இந்த வ்ளாகில் போடக்கூடிய ரெசிபி எல்லாமே நான் கிளிப் பண்ணி அதில் போடுறேன், உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸாக இருக்கும்னு. ஸோ நம்மளோட பேக்கரி ஸ்டைல் ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கோகோனட் வந்து மேலே தூவிக்கலாம், பட் தேவையில்லை, ஏன்னா பிளென்ட்டியாக இருக்குது கோகோனட். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் கேக் எல்லாத்தையுமே எடுத்து கண்டெய்னரில் வச்சுட்டேன். இந்த கேக் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து ஹனி கேக் வந்து ஒரு 1 week வரைக்கும் இருக்கும். அவ்வளோ நாள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன், நாளைக்கு தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க, ஏன்னா இப்போ லேட் நைட் ஆகிடுச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ நான் கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி டிஷ் வாஷர் ஆன் பண்ணி என்னோடய நைட் டைம் ரொட்டீனை முடித்தாச்சு. ஓகே, ஃபோனும் வந்தாச்சு. ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.